हेलो एवरीवन वेलकम टू फ्रेंडली कुक्स இன்னைக்கு நம்ம சங்கீதாஸ் கிச்சன்ல இந்த சௌசௌ வெச்சு சுவையான சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு சௌசௌவை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று ஆறு பல்லு பூண்டு ஒரு வரமிளகாய் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சின்ன தேங்காயில் அரைமூடி உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஜீரகம் மிளகு பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுங்க தக்காளி இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் விடாதனால காய் வந்து அடிபிடிச்சுக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே புளியும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சீட்லேயே இருக்குது ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சுவையான சௌசௌ சட்னி ரெடி இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்லி குக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ